புகாச்சு. புரிஞ்சது. இந்த ஜாதகிக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு சாமி. அப்போ புருஷன் செத்துருக்கணுமே. சாமி நல்லா பார்த்து சொல்லுங்க, நான் தான் புருஷன். இன்னும் சாகலையா? கல்யாணம் ஆகி எத்தனை நாள் ஆச்சு? மூணு நாள் ஆச்சுங்க. மூணு நாள் தானா? அப்போ இன்னும் 12 நாள் இருக்கு. எதுக்கு? நீ சாகிறதுக்கு. ஆமா, சாந்தி முகூர்த்தம் முடிஞ்சதா? இல்ல. நல்ல வேலை. ஏன் முடிஞ்சிருந்தா நீ அன்னைக்கே அவுட்டு. முடியாட்டி 15 நாள் கழிச்சு அவுட்டு. மொத்தத்துல மாப்பிள அவுட்டு. ஆமா சாமி, அதுக்கு ஏதாவது பரிகாரம் பண்ணா நான் பொழைச்சுக்கணுங்களா? அதுக்கு ஒரே ஒரு வழி இருக்கு. உங்க பொண்டாட்டி கூட பிறந்த ரத்த சம்பந்தம் யாராவது இருக்காங்களா? ஒரு மிருகம் இருக்கு, பயப்படாதீங்க சாமி. ஒரு கருப்பு பண்ணி இருக்கு, அடிச்சு போட்டா 5 ஊர் சாப்பிடலாம். ஆனா பொண்ணா? ஆண் பண்ணி தான். அப்ப அவன் செத்தா நீங்க பொழைச்சுக்குவீங்க. அதுக்கு நான் என்ன பண்ணும்? கொலை பண்ணணும். என்ன பண்ணீங்க? கடை போல இல்ல மாப்பிள்ள. நீங்களும் நானும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு கண்ணுக்குள்ள கண்ணாகிட்டோம். அதனால நான் உங்களோட கடலுக்கு மீன் பிடிக்கலான்னு பாக்குறேன். கடையை ஊமை பாத்துக்கலாம். அப்படியா? கடலுக்கு மீன் பிடிக்க வரீங்களா? அப்ப சங்கு ஊதி வேண்டிதான். கடல்ல மீன் பிடிக்கும் போது உங்க காதுல சங்கு ஊதுவோம், அதே எங்க ஜாதி பழக்கம். காதுல மட்டும் ஏன்டா சங்கு ஊதுறீங்க? கண்ணு மூக்கு ஓட்டை எங்க தெரியுது, அங்கெல்லாம் ஊதுங்கடா. என்னங்கடா உங்க பழக்கம்? ஏமாப்ல உங்களுக்கு நீச்சல் தெரியுமா? ஏதோ குத்து மதிப்பா தெரியும். குத்து மதிப்பா தெரியுமா? தப்பிச்சிருவான் போட்டிருக்கே. இவனை எப்படியாவது இன்னைக்கு முடிச்சாகணுமே. உங்களுக்கு வெறும் குத்தா தெரியும். குத்தான்னு சொல்றேன். அப்ப நீச்சல் தெரியாது. இவனை ஒரே குத்தா குத்தி தள்ளினாதான் சோசியம் சொல்லுங்க மாதிரி நமக்கு கல்யாணம் நடக்கும். மாப்பிள, இந்த கடல்ல பயங்கரமான மீன்கள் எல்லாம் இருக்குதா? ஐயோ திமுங்கலாம் முதலெல்லாம் இருக்கு. அதெல்லாம் கடலுக்கு எட்டு இருக்கு, கிட்ட இருக்கு, முதல்ல பக்கத்திலேயே இருக்கு. நான் துடு போட விளையாண்டுக்கிட்டு அதுக்கு முத்தம் கொடுத்துட்டே போவேன். ஆஹா, முதலுக்கு நீங்க முத்தம் கொடுப்பீங்க? ஆமா. கொஞ்ச நேரத்துல பாரு, முதல்ல உனக்கு முத்தம் கொடுக்குது. அப்ப போலாமா மாப்பிள? இந்த புட்டு இல்ல மாப்பிள, நம்ம புட்டு அங்க இருக்கு. வாங்க. மாப்பிள, கடலுக்குன்னு சொல்லி ஆத்துக்கு கூட்டி வரீங்க? ஆத்துல மாப்பிள நிறைய மீன் இருக்கு. அட மீனை விடுங்க மாப்பிள. இந்த ஆத்துல முதலே இருக்குதுங்களா? ஐயோ நிறைய இருக்கு. அதுக்கு சில்லறை எல்லாம் போட்டு போனே. முதலே நீங்க அவ்வளவு தோஸ்தா? ஆமா. அப்ப போங்க. முதலே கூப்பிடுறேன். முதலே இருக்கிற வந்தாச்சா? வந்தாச்சு. வந்தாச்சா? அப்ப போங்க. நீ போன உடனே ஃபர்ஸ்ட் ஐட் தான. வாழ்க்கையில் ஒரு பெரிய பிரச்சனை முடிஞ்சதுடா. ஆப்ல நீ எப்படா தப்புச்ச மாப்பிள? நான் தவறி விழுந்தல்ல, கீழே கட்டையை புடிச்சுக்கிட்டேன். ஆனா என்னை காப்பாத்துறதுக்காக எவ்வளவு வேகமா போட்டோ ஓட்டிட்டு வந்தீங்க. ஆமா, உன்னை காப்பாத்துறதுக்கு தான் நான் வேகமா ஓட்டினேன். தேங்க்ஸ். என்னடா வாயெல்லாம் ரத்தம், முதல்ல கடிச்சு வச்சுச்சா? இல்ல மாப்பிள, நான் தான் முதல்ல கடிச்சிட்டேன். முதலையுமே நீ கடிச்சிட்டியா? உன்னை கொண்டது ரொம்ப கஷ்டமாடாப்பா. இது ஓல்டு ஸ்டைல் தான், இருந்தாலும் முயற்சி பண்ணி பார்ப்போம். ஓல்ட் இஸ் கோல்டு. பண்ணி இன்னைக்கு கூட க்ளோஸ். எங்க கப்பல் கவுந்த மாதிரி கணத்துல கை வச்சுட்டு உட்கார்ந்துருக்கீங்க. நமக்கு கல்யாணம் ஆகி 10 நாள் ஆச்சு, இன்னும் அனிமுனுக்கே போல. ஆமா, இவ பெரிய மைசூர் மகாராணி பேத்தி அனிமுன் கூட்டிட்டு போறாங்களா? அனிமுன் அதான் ஜோசியன் டைத்தை பிக்ஸ் பண்ணிட்டானே. ஐயோ, நீங்க சாக போற விஷயம் தெரிஞ்சிடுச்சா? அப்போ அண்ணனும் தங்கச்சி சேர்ந்து முடிவு பண்ணி என்ன க்ளோஸ் பண்ண திட்டம் போட்டிருக்கீங்களா? உனக்கு அண்ணன் வேணுமா புருஷன் வேணுமா? அப்படி இல்ல சொல்லாதீங்க. கல்லானாலும் கடவே
புல்லானாலும் புருஷன், எனக்கு நீங்க தான் வேணும். என்னடி இது மஞ்ச துண்டு? ரெண்டு சவரல தங்கத்துல தாலி பண்ணி போட்டன எங்க? கல்யாணம் அன்னைக்கே எங்க அண்ணன் கழட்டிட்டு போயிட்டாரு. கல்யாணம் தன்னைக்கே எடுத்துட்டு போயிட்டானா? எங்கடி அவ? கொல்ல பக்கத்துல இருக்காரு. காலையில இருந்தே கொல்லப்புறத்துல தான் இருக்கானா? வந்துட பாருங்க. வரட்டு, இன்னைக்கு அவன் க்ளோஸ் தான். பால் இருக்கு, ஐயோ பழம் இருக்கும், அப்பா பசி இருக்காது. காலையில இருந்தே கக்கூஸ் கிட்ட இருந்தா எப்படா பசிக்கேன்? என்ன இங்க உட்காருங்க? நீங்க அங்க உட்காருங்க. என்ன மாப்பிள இங்கேயும் தெரியாம தங்கச்சி நானும் பக்கத்துல பக்கத்துல உட்காரு. மாப்பிள சந்தோஷம். டிபன் சாப்பிட்டு பால் சாப்பிடுறீங்களா? பால் சாப்பிட்டு டிபன் சாப்பிடுறீங்களா? ஓ, இப்படி வேணாலும் சாப்பிடலாமே. அப்படியா? இந்தாங்க பாலை முதல்ல சாப்பிட்டீங்கன்னா எனக்கு ஒரு பிரச்சனை முடியும். அதுக்கு என்ன, சாப்பிட்டா போச்சு. என்ன ஏமாத்திரம் நினைச்சீங்களா? தெரிஞ்சு போச்சா? பின்ன காலையில என் தங்கச்சி சர்க்கரை இல்லைன்னு நான் வாங்கி கொடுக்காம எப்படி போட்டீங்க? ஓ அதுவா? இன்னைக்கு ஒரு நாளைக்கு சர்க்கரை இல்லாம சாப்பிடுங்க. ஏண்டா வாய்கிட்ட கொண்டு போய் கொண்டு போய் குடிக்க மாட்டேங்கிற? குடியேண்டா? அது இல்ல மாப்பிள, பாலுன்னு சொன்ன உடனேதான் எனக்கு கதை ஞாபகம். இங்க பாரு, நீ பாலை குடிச்சிட்டு கதை சொல்லு, எனக்கு ஒரு பிரச்சனை முடிஞ்ச மாதிரி இருக்கும்டா. அப்பள இது ஏன் கதை சொல்ற? டேஸ்டா இருக்கு கேளுங்க. நான் ஒரு போலீஸ் கேஸ்ல மாட்டிக்கிட்டேன். ஒரு நாள் நான் இருக்கிறையில பால் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். போலீஸ் வந்து என்ன பிடிச்சது? நான் போலீஸ கைய திருகிட்டு ஓடிய போயிட்டேன். ஏற்கனவே மார்வாடித்த போலீஸ் கடன் வாங்கியிருக்கு. மார்வாடி போலீஸ் கடனை பாத்துட்டாரு. இத வாயில சொன்னா பத்தாது, நான் விவரமா சொல்றேன். இது யாரு? நானு. இது போலீஸ். இது மார்வாடி. போலீஸ் வந்து என்ன பிடிக்க வந்தது? நான் தட்டி விட்டு இங்க போயிட்டேன். போலீஸ் வந்து மார்வாடி வந்துட்டாரு. மார்வாடி வந்து போலீஸ் பின்னாடி வந்துட்டாரு. நான் வந்து இப்படி ஓடியாந்துட்டேன். போலீஸ் இங்க வந்துச்சு. நான் இப்படி ஓடினேன். போலீஸ் இங்க ஓடினாரு. மார்வாடி இங்க ஓடினாரு. இப்ப மார்வாடி எங்க இருக்காரு அதுக்கு நானே சொல்றேன். தங்கச்சி மார்வாடி சாப்பிடுமா? இது யாரு? போலீஸ். நீங்க சாப்பிடுறீங்க? அது போலீஸ்கார உன்னை துரத்திட்டு ஓடும் போது இப்ப தடிக்கணும். தாண்டா மாப்ள, கதை எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. சரியான கேப் மாதிரிடா. டேய், நான் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணியா? நீங்க சொன்ன மாதிரியே உள்ள குண்டை வச்சு செட் பண்ணிட்டானுங்க. சுவிட்ச் ஆன் பண்ணா வெடிச்சிரும். நல்லா வெடிக்குமில்ல? சத்தியமா வெடிக்குங்க. சந்தேகம் தான் அமைக்க பாருங்க. நான் ஏன் அமைக்க பாக்கணும்? சரி, நீ இங்கேயே இரு, வெடிச்சதுக்கு அப்புறம் தான் உனக்கு பணம் கொடுப்பேன். கொண்டாங்க. இது வாக்மேனுங்க மாப்பிள. துபாயிலிருந்து ஸ்பெஷலா உங்களுக்காகவே வர வச்சேன். இங்க பாருங்க, இத காதுல மாட்டிட்டு சுவிட்ச் ஆன் பண்ணீங்கன்னா ஒரு கிளுகிளுப்பான பாட்டு உங்களுக்கு மட்டுமே கேட்கும். அப்புறம் நீங்க இந்த உலகத்தை விட்டு ஜம்ப் ஆகிடுவீங்க. பாட்டு நான் தனிமையில பாட்டு கேட்கணும், யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. உன்னை நான் டிஸ்டர்பே பண்ணல, தனியா போய் கேளுடா. டேய் வாடா. விடும் குட்டு வணங்கி விடும் பட்டா தெரிச்சு விடுங்க.
என்னடா இது வெடிக்கும்னு சொன்னா ஆடிட்டுகா ஐயோ அவசரத்துல கனெக்ஷன் மாத்தி கொடுத்துட்டேன் இப்போ ஆஃப் பண்ணா தான் வெடிக்கும் ஆஃப் பண்ணா வெடிக்குமா என்னடா சாகும்போது குழப்பிட்டு இருக்கீங்க ஐயோ பே பே பாண்டே பாண்டே கேக்குறியா என்ன போச்சா பாட்டு முடிஞ்சு போச்சு அப்படி அடுத்த பக்கம் திரும்பி போடு நான் இதுக்கு போயிட்டு வந்துடுறேன் என்ன உங்க சித்தப்பா பையன் மாட்டிக்கிட்டாங்க ரெண்டு நாயில எது செத்தாலும் ஓகே ரெண்டும் செத்தாலும் ஓகே நான் ஃபர்ஸ்ட் எய்ட் கொண்டாடி ஆகணும்டா இதுல ஒண்ணு காலி ஏ உமே என்னடா ஆச்சு யோ எசக்கி முத்தே துபாயில என்கிட்ட 2,00,000 கடன் வாங்கிட்டு இங்க வந்து கடன் வச்சிருக்க கடன் கேட்க வந்த என்ன உன் கடல வேலைக்காரனா வச்சுக்கிட்ட இருந்தா நாளைக்கு ஊமையா இருந்தேன் இப்ப எனக்கு பேச்சு வந்துருச்சு இனிமே என்ன ஏமாத்த முடியாது இனிமே இந்த கடைக்கு நான் தான் முதலாளி ஏய் கடப்பக்கம் வந்த உன் காலை ஒடிச்சிருவேன் இந்த மூஞ்சி ஓடுறதுனா கடப்பக்கம் என்ன அந்த தெருப்பக்கமே வரமாட்டேன் போகும்போது மண்ணெண்ணி ஊத்தி மூஞ்சி கழிட்டு போடா குழந்தைக்கு பார்த்தா பயப்படும் ஓஹோ அதுதான் கடப்பக்கம் போனா அடிக்கடி இந்த எஞ்சில் அடிச்சுக்கிறானா எங்க அண்ணன் வெடி வச்சு கொல்ல பாத்தீங்கல்ல இனிமே நீங்க என்ன தொடவே கூடாது இப்ப மட்டும் அவன தொட்டு எடுத்தா இருக்கிறனாக்கோ அண்ணா அண்ணா வெடிச்சது காசு கொடுங்க ஏண்டா பாட்டு என்ன பாட்டு வச்சிருக்கேன் குண்டு ஒண்ணு வச்சிருக்கேன் வெடி குண்டு ஒண்ணு வச்சிருக்கேன்னு பாட்டு மூலமா அவனுக்கு சிக்னல் பண்றேன் பாட்டுக்கு பாட்டு எடுத்து நான் பாடுவதை கேட்டாயோ துள்ளி வரும் வெள்ளலையே நீ போய் தூது சொல்ல மாட்டாயோ கொத்துங்கிளி இங்க இருக்க கோவை பழம் அங்க இருக்க தத்தி வரும் வெள்ளலையே நீ போய் தூது சொல்ல மாட்டாயா தத்தி வரும் வெள்ளலையே நீ போய் தூது சொல்ல மாட்டாயா கரை மேல் பிறக்க வைத்தான் எங்களை தண்ணீரில் மிதக்க விட்டான் கரை மேல் இருக்க வைத்தான் எங்களை கண்ணீரில் குளிக்க விட்டான் தரை மேல் இருக்க வைத்தா கப்பலாட்ற சோக மாப்பிள படுவா படா சேர் மச்சக்கண்ணி குடும்பத்தை எப்படி லோலான்னு அலைய விட்டேன் பாத்தியா எனக்கும் அதான் சந்தேகம் அதாவது இசைக்கு மூத்தி செத்துருவான்னு சொல்லி பொய் சொல்ல சொன்னீங்களே அது ஏன் மச்சக்கண்ணியா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒன் சைடா லவ் பண்ண I love you. மூஞ்சி மோர கட்டிக்கு லவ்வா பர்சனாலிட்டியே கேவலப்படுத்திட்டேன் அதை என்னால் தாங்கிக்க முடியல அதுக்குதான் இந்த தாடி வளர்த்தீங்களா காதல் தோல்வியினால் ஏற்பட்ட தாடி ஒண்ணு ஞாபகம் வச்சுக்க என்ன பகைச்சுக்கிட்டவன் இந்த உலகத்துல நிம்மதியா வாழ்ந்ததா கருத்துமே கிடையாது குட்டி போட்ட தேவாங்க நீதான் இந்த ஊர்ல பெரிய ஜோசினா நல்லா வாழ்ந்த குடும்பத்தை பொய் ஜோசியம் சொல்லி கெடுக்க பாத்துட்டியாடா ஜோசியம் கேட்க வர்றவன் கிளாஸ்ல குடிக்கிறான் சொல்றவன் கேன் வச்சு குடிச்சா இந்த ஊர் உருப்படுமா என்னடா அது முன்னால ஒரு தாடி பின்னால ஒரு தாடி நடுவே என்ன பாலம் அந்த பக்கம் இந்த பக்கம் நடந்து போறதுக்கா 4 வார்த்தை சேர்ந்தாப்பு பேசினா உனக்கே இருமல் வருது இல்ல உனக்கு லவ் பாரு இனிமே நீங்க ரெண்டு பேரும் தர மார்க்கத்தில் கூடாது தண்ணி மார்க்கத்தில் இருக்கணும் கரெக்டா ட்ரெஸ் கரெக்டா ட்ரெஸ் கரெக்டா கரெக்டா இது உனக்கே நல்லா இருக்காடா எவனோ ஒரு அநாத பைய பொண்ணு எடுத்து குடுக்க போறேன் அதை என் முண்டாட்டி நான் நினைச்சிட்டு கட்டி புடிச்சிட்டு ஓன்னு அழ போறான் இதெல்லாம் எனக்கு தேவையாடா நடிச்சே சேட்டிக்கு மேல அப்ப நினைச்சிருக்கணும் டேய் நேரம் பார்த்து பழி வாங்குறியா
நான் இப்பவே இங்கிருந்து எஸ்கேப் ஆகி போய் நடந்து உண்மையெல்லாம் என் பொண்டாட்டி சொல்ல போறேன்டா. இங்க பாருங்க என்ன மாதிரி நீங்க போனீங்க, குடும்பத்தோட கூண்டுல ஏத்திருவேன். பீ கேர்ஃபுல், பீ கேர்ஃபுல்லா. கண்ட கண்ட நாயெல்லாம் என்ன பிளாக் மெயில் பண்ணுது, நான் பெத்த புள்ளையே என்ன மண்டையில் அடிக்கலன்னா எனக்கு இந்த நிலைமை ஏற்பட்டிருக்குமா? ஹலோ டைம் என்ன சார்? அடிக்காரு இல்ல சார், நீங்க படுங்க சார். சும்மா என்னமோ பேசிட்டு. ஐயோ இப்ப பேசுறது பொணம. நீங்களும் வாய்க்கு சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு. என் காதலி முனியமா வச்சது கும்முன் இருக்கு, ஒரு அடி அடிக்கீங்களா? இத்தனை புடநாட்டு கடவுள் நீ எப்படா சாப்பிடுற? இங்க சாப்பிட்டு சாப்பிட்டு பழைய போச்சுனே, ஹோட்டல்லயே வெளியிலயே சாப்பிட்டேன்னு வச்சுக்கங்க, வாமிட்டு வந்துடும். ஏன் நாத்தத்தோட நாத்தப்ப சாப்பிட்டு செட் ஆயிடுச்சு. என்னடா செட்டு, பெரிய சீரியல் செட்டு. டேய் டேய், என்னடா மல்லிப்பூ வாசம் வருது? டேய் யாராவது சுமங்கலிய ஒரு பொம்பளை வந்து படுத்திருக்கு. இந்த பொம்பளை புருஷன் குடிச்சு குடிச்சு குடல் வந்து போச்சு, இப்போ அப்பன்னு இருக்கான். சரி, புருஷனுக்கு முன்னாடி சுமங்கலியா போனோம்னு சூசைடு பண்ணி செத்து போச்சு. இந்த அம்மா வல்லவா பெண் குலத்தின் பொன் விளக்கு. சில பொம்பளைங்க இருக்காங்க புருஷனை பாஸ்ட் அனுப்பிட்டு திமுக்கு திமுக்குன்னு லாங் லைஃப் நடத்திட்டு இருக்காங்கடா. அண்ணா நீங்க எதுக்கு நடந்தீங்க? அட சொல்லிட்டாங்களே, நீ எதுக்காக? எனக்கு என் பொண்டாட்டி ஞாபகம் வந்துருச்சு. என் பிரிவை தாங்க முடியாம இந்த அம்மா மாதிரியே என் பொண்டாட்டி தற்கொலை பண்ணிட்டா. அதெல்லாம் நூத்துல ஒண்ணு, உங்க பொண்டாட்டி இப்படி வருவான்னு என்ன நிச்சயம்? எப்படியோ இந்த பொண்ணுக்கு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்கு, அதுவும் வெளிநாட்டு மாப்பிள்ள கிடைச்சிருக்கேன். பெரிய விஷயம் அது. சரி, பொண்ணை உட்கார வச்சு ஏன் பேசிட்டு இருக்கோம்? ராகான வரதுக்கு முன்னாடி மாப்பிள்ளைய வர சொல்லுங்க. அதோ மாப்பிள்ளைய வராரு. ஹை 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 ஹை. என்ன உண்மை? யார? சூப்பரா இருக்கு, நல்லா இருக்குல்ல, ரொம்ப அழகா இருக்குல்ல. என் ஒய்ஃபுடா. டேய் சிரிச்சினா வாயை கிழிச்சு போடுவா. என்ன என்ன என் பொண்டாட்டி சீதே கண்ணைனு சொன்னீங்க? அது அந்த டைம்ல நான் சொல்லிவிட்டேன். இருங்க வெயிட் பண்ணுவோம். ஏய் இந்த மாதிரி நேரத்துல வெயிட் பண்ண கூடாது, வேற வேற மேட்டர் எல்லாம் நடந்து போயிடும். ஹை 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 ஹை. என்னடா ஒரு கருப்பு ஷேடோ கிராஸ் ஆகுது. அத என்ன நடக்கும் பாத்துருவோம். கம்முடா சாத்தின மாறி மாத்திட்டு தாலி கட்டுங்க. நிறுத்துங்க, எனக்கு என் புருஷன் ஞாபகம் வந்துருச்சு. இந்த கல்யாணத்துல எனக்கு விருப்பம் இல்ல. ஷேம் ஷேம் ஷேம். என்னையா கண்ட்ரி இது? நான் எவ்வளவு பெரிய தியாகம் பண்ணி என் வாழ்க்கையை போனாலும் பரவாயில்லன்னு இவளுக்கு மறுவாழ்வு கொடுக்கலான்னு நான் சவுதி அரேபியால இருந்து வந்திருக்கிறேன். இப்ப மாட்டேங்கிறாள என்ன நியாயம் எடுத்து சொல்லுங்க. இவ்வளவு தூரம் வந்ததுக்கு அப்புறம் என்னமா கருத்து நீட்டு? ஏய் ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப். ஏயா எங்க கல்யாணம் நடக்குது வாய்க்கு ருசியா சோர்ந்தீங்களா அலையறீங்களே? நீங்க எல்லாம் பெரிய மனுஷங்களா? ஏய் நெய்வேலி நிலக்கரி சுரங்கம், உனக்கு ஒரு வாழ்க்கையே கிடையாது, மறு வாழ்க்கை நீ கொடுக்கறியா? எந்த மேல யாரா நீ? பேசியிருக்கு அதை கெடுத்து புடியாட போன பயல. வயர் நிறைய சாப்பிடுங்க மாமா. மாமா என் புருஷன் ஆவியா வந்ததுல இருந்து எனக்கு ஒரே பயமா இருக்கு. நான் உன்னை கட்டிக்க மாட்டேன். உனக்கு பூமும் பொட்டு வைக்காம நான் தூங்க மாட்டேன். நீ கவலைப்படாத, ஆவிய விரட்ட என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. நீ குழம்பு ஊத்து. மீன் நல்லா இருக்க மாமா? இது என்ன மீன்? ஐஸ்ல வச்ச மீன். சவுதி அரேபியாவில நான் சாப்பிடாத மீனா? ஏண்டா வாயில வச்சா வழுக்குமாடா விளக்கெண்ண வாயா? ஏண்டே சவுதி அரேபியா எந்த பக்கம் இருக்கும் தெரியுமாடா? வாடா வாடா. ஆ துப்புடா துப்பு துப்பு. நீங்க ஆவி இல்லீங்களா? யாருடி ஆவி? ஆவியாவது காவியாவது. நீ பணத்துக்கு ஆசைப்பட்ட லம்ப ஒரு அமௌண்ட் கிடைக்குது. நான் மூணு நாள் மூச்சை புடிச்சிருந்தேன், அதுக்குள்ள கண்ட நாய் எல்லாம் உள்ள நுழைஞ்சிருச்சே. திட்டாதீங்க, அவர் என் தாய் மாமன். என்ன தாய் மாமன் நாய் மாமன்னு எனக்கு தெரியாம இவன் எப்படி பொத்துட்டு வந்தான்? யாரா நீ? நாடி ஜோசியம் பார்த்தேன், அதுல அம்மாவும் நானும் ஒண்ணு விட்டு அக்கா தம்பி. என்ன ஒண்ணு விட்டு ரெண்டு விட்டு? எங்க போய் பீடி சோசியம் பார்த்த? அவங்க அம்மா கரை என்ன ஓக்கற என்ன? கொஞ்சமாவது ஒட்டுமாடா. டேய்
பார், நக்கறான் பார், வெளிப்படா, போ வெளிய போயிரு. டேக் திஸ் பாலிசி. இங்க நடந்ததெல்லாம் நான் பாத்துக்கிட்டு இருந்தேன். வா கேக்குறேன். டேய், நான் துரத்துன எதுக்கு நீ உள்ள கூட்டி வர? என்ன இருந்தாலும் வீட்டுக்கு வந்த விருந்தாடியை துரத்த கூடாது. விருந்தாளியா? இது பெருச்சாளி. விருந்து சாப்பிட வாயாதே. முன்னப்பின்ன தெரியாது இவருக்கு. என்ன நீ சப்போர்ட்? வந்தாரை வாழ வைக்கும் நாடுனே நம்ம நாடு. அது நல்லவங்களுக்கு மட்டும், இந்த களவாணி பயலுக்கு அல்ல. இவனை துரத்துனா இவங்க நாட்டுக்காரன் நம்மள என்ன நினைப்பாங்க? நாடா எங்க? இது எந்த நாடு? பூகோளத்துல இல்லாத நாடு. இது எங்கயோ காட்டுக்குள்ள வந்துருக்கா? சரி தங்க வைங்க. டேய், இவனை தங்க வச்சா திங்கிற சோத்துல மண்ணை போட்டுருவான், தூங்கும் போது கள்ள தூக்கி போட்டுருவான். தங்க வைக்க மாட்டீங்க? ஒரு செகண்ட் இங்க கூடாது. இன்னையில இருந்து என் வீட்டுல தங்கிக்க. நான் என்னென்ன பொருள் யூஸ் பண்றனோ அதை பூரா யூஸ் பண்ணிக்க. இத சவாலா ஏத்துக்கங்க? சவாலுக்கு சவால். டேய், ஆப்பிரிக்கா காடு ஃப்ரீயா இருக்கு, ரெண்டு பேரும் போய் சேர்ந்துக்குங்க. யாரவே? தாய் மாமா. யாரு? மாமா. மாமா மாமா மாமே பே, இனிமே மாமே பே. அத்தான் என்னத்தான் அவர் என்னைத்தான் எப்படி சமீனடி? முனீஷ், இவாமா. என்ன மாமா? முனீஷ், ஒரு முக்கியமான விருந்தாடி அறிமுகப்படுத்த போறேன். இன்னையில இருந்து இவர் என் உயிர் தோழன். இந்த வீட்ல இருந்து தங்குறாரு. நீ எனக்கு என்னென்ன கொடுப்பியோ அதை போற இவர் கொடு. இவர் யார் மாமா? எந்த ஊரு? சவுதி அரேபியா. இவர் ஏன் நம்ம வீட்டுல தங்கணும்? இந்த நல்ல மனசை புரிஞ்சுக்கலாம. ஒரு வீட்டுல இவரை சந்தேகப்பட்டுட்டாங்க. நான் தான் இவரை அடைக்கலாம் கொடுக்கலாம்னு இங்க கூட்டிட்டு வந்தேன். பார்த்தா குழந்தை மாதிரி இருக்காரு. இந்த குழந்தை முகத்தை பார்த்தா சந்தேகப்பட்டாங்க. கரெக்ட். நீ புரிஞ்சுகிட்ட, புத்திசாலி பொண்ணு. ஆனா அவனுக்கு புரிஞ்சுக்கிற தெரியலையே. இவங்க யாருன்னு எனக்கு அறிமுகப்படுத்தலையா? இன்னைக்கு என் காதலி, நாளைக்கு என் பொண்டாட்டி. பேரு முனியம்மா. நான் செல்லம்மா. முனிஷ், முனிஷ்னே கூப்பிடுவேன். முனிஷ், ஸ்வீட் கேக்கற எடுத்து கொடு. சரி மாமா. பிரதர், இன்னையில இருந்து நாம ரெண்டு பேரும் இணைந்த கைகள். மாமா இருக்காரே, அவர் பக்கத்துல வந்தா ஒரே ஆஸ்பத்திரி நாத்தம். ஆனா உங்ககிட்ட அப்படி இல்லீங்க. இது என்ன கண்ட? அவன் துபாயில என்ன கிணறு வச்சிருக்கான்? நான் சவுதி அரேபியாவில இந்த செண்டு கிணறே வச்சிருக்கேன். அதுலதான் நீ குளிக்கணும், நீச்சல் அடிக்கணும். சரிங்க. ஆமா, ரொம்ப நாளா எனக்கு ஒரு சந்தேகம். நீ எப்ப இருந்து என்ன லவ் பண்ற? நீங்க வந்ததுல இருந்தே நான் லவ் பண்றேங்க. அப்படியா? அன்னைக்கு குழந்தை குழந்தை என்ன? அப்படி சொன்னதானே எங்க மாமா சந்தேகப்பட மாட்டாரு. அது சரி, நம்ம காதலுக்கு உன் மாமா இடைஞ்சலா இருந்தா அவனை என்ன பண்றது? அது ரொம்ப சிம்பிள் மேட்டருங்க. எங்க மாமாவுக்கு கருவாட்டு குழம்புனா ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு கருவாட்டு குழம்புதான் வச்சிருக்கேன். அதுல கொஞ்சோண்டு விஷம் கலந்த என்ன, எங்க மாமாவோட மேட்டர் க்ளோஸ். வெரி குட் ஜென்டில்மேன் கேர்ள், ஜென்டில்மேன் கேர்ள். தாஞ்சுக்கோ. மடி மீது தலை வைத்து விடியும் வரை தூங்குவோம், மறுநாள் எழுந்து பார்ப்போம். ரெண்டு பேரும் உயிரோட இருந்தாடம் மறுநாள் எதுக்கு பார்க்க போறீங்க? இன்னைக்கே முடிச்சிடறேன். ஏண்டா நிலக்கரி சுரங்கம்? நீ குழந்தையா ஏண்டி? கரவாட்டு குழம்புல ரசத்தை வச்சு என்ன கொல்ல போறியா? இன்னைக்கு உங்க ரெண்டு பேரும் முடிச்சிடுறேன். விட மாட்டேன். சீக்கிரம் வண்டி ஓடியா? டாக்ஸி தான் நிக்குது. இல்ல, தோர தண்ணி தேடி உட்கார ஐயா. மீட்டர் போடலாமா? போடு போடு. எங்க போகணும்? சவுதி அரேபியா. சவுதி அரேபியாவா? டேய், இது ஃப்ளைட் இல்ல, டாக்ஸி. யாரா நீ? டேய், நீயாடா? அட பன்னாட நாய, இன்னும் நீ ஊரை விட்டு போகலையா? யாரா இந்த டிக்கெட்? மை லவ்ஸ். என்னது லவ்ஸா? கலக்கல போடுறான். என்னடா என் காதலி தள்ளிட்டு வந்தான்? என்னது இது? உன் காதலியா? இவன் தள்ளிட்டு வந்தானா? டேய் கருப்பு நாய, இது நியாயமாடா? இது தர்மமாடா? சோறு போட்ட இடத்துலயே சுரண்டி வச்சுட்டியடா. டேய், இது அவன் மேல தப்பு இல்ல. நீ என்ன சொன்ன? என் பொருள் எதா இருந்தாலும் யூஸ் பண்ணிக்க சொன்னேன். அதான்டா யூஸ் பண்ணிட்டான். ஏமா, இவங்கிட்ட இல்லாத அதிசயம் என்ன அவங்கிட்ட இருக்குன்னு நீ இங்கிருந்து அங்க ஜம்ப் பண்ண? இவரோட அழகான கூந்தலை பார்த்து தாங்க நான் ஜம்ப் பண்ண. ஓ, இந்த கூந்தலுக்கு தான் நீ ஜம்ப் பண்ணியா? டேய், அந்த கூந்தலை குடுறா. பாத்தியா, இந்த அழகான கூந்தல், கூந்தலோ கூந்தல் கூந்தல், இந்த அழகான கூந்தலுக்கு தான் நீ ஜம்ப் பண்ணியா? இந்தாடா, இந்த நாய்க்கு போடுறான். இந்த கிழட்டு நாய சும்மா விட கூடாது. நீ ஏன்டா ஆத்திரப்படுற? இவனுக்கு அடைக்கல கொடுக்காதேன்னு அன்னைக்கு நீ என்ன சொன்ன? வந்தாரை வாழ வைக்க மாட்டேன்.
வந்தாரை மட்டும்தான் வாழ வைக்கும். ஏண்டா சவுதி அரேபியா டாக்ஸிலேயே போறியா? அது எங்க இருக்குன்னு உனக்கு தெரியுமாடா? ஓடுறா ஓடுறா. இபார் இத பார்த்து ஜம்ப் பண்ண, அதை பார்த்து ஜம்ப் பண்ணங்கறத எல்லாம் இனிமே இருக்க கூடாது. நீ ஜம்ப் பண்ண நினைச்சா இவங்க கிட்ட ஜம்ப் பண்ணு, இவன் ஜம்ப் பண்ணும் நினைச்சா உங்க கிட்ட ஜம்ப் பண்ணு. இங்க இருந்து ஜம்ப் பண்ணுங்க. ஆ ஜம்பிங் டாக்ஸி போலாமா? போலாம் சார். வா தெரியாம மொத்தமா கலக்கி நாமத்து போட்டு இப்படி ஒரு அசிங்கமான உருவத்தை உட்கார வச்சுட்டு வண்டி ஓட்டுறது? நான் இந்த டாக்ஸில தான் போனும். இதில் தான் போவியா? இந்த சாவி டாக்ஸி எடுத்துட்டு இன்னைக்கு பூரா சுத்து, கடைசியா என் வீட்டுல கொண்டு விட்டுரு. என்ன போயா அண்ணா? சீக்கிரம் இங்கிலீஷ் சொல்லி கொடு, நான் அந்த ஆள் வந்துட போறான். என்னம்மா பெரிய இங்கிலீஷ், அம்மாவுக்கு மதரு, அப்பாவுக்கு பதரு, எஸ்னா ஆமா, நோனா இல்ல, ஐ நோனா எல்லாம் தெரியும். எதுவும் தெரியலன்னு வச்சுக்க, யா நூறு கத்து கத்திரு. அதுக்கு மேல எதுவும் பேசுறாத. இவ்வளவுதானா இங்கிலீஷ்? அந்த ஆளு கண்டுபிடிச்சிட மாட்டானா? அவனை பார்த்து அப்படி தெரியல. அண்ணா அவர் வந்துட்டார் போல இருக்கு கார்ல. பாத்தியா உதஷ்டத்தை? நேத்து வரைக்கும் நடந்து போயிட்டு இருந்தான், இன்னைக்கு உன்னை பாக்குறதுக்காக கார்ல வந்திருக்கான். நீ ரெடியாக, நான் போய் கூட்டி வந்துடுறேன். கார் வந்துருச்சு, கார் வந்துருச்சு. என்னது கார்ல வருவான்னு நினைச்ச சைக்கிள்ல வந்திருக்கா? எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, இவனை புடிச்ச அமிச்சிட வேண்டிதான். வாங்க மாப்பிள்ளே, வாங்க வாங்க. என்ன சைக்கிள் கீழே போட்டீங்க? இதான ஃபாரின் ஸ்டைல், ஒரு தடவை யூஸ் பண்ணா அப்புறம் நாங்க தூக்கி எறிஞ்சிருவோம். அப்ப என் தங்கச்சி உள்ள போய் பொருளை பாப்போம், அப்புறம் யோசிப்போம். பொருளா? இன்னும் உன் தங்கச்சி திரு குரலா? வாட. ஓ போங்க. தங்கச்சி கமிங். கம்முங்கடா. மச்சகண்ணி மச்சகண்ணி. ஏதனா? மச்சு, யூ நோ இங்கிலீஷ்? யெஸ் ஐ நோ. ஐ நோ மலையாளம், கன்னடா, தெலுங்கு, ஒரியா, கொரியா, சொரியா, வரியா. வரியாங்கிறது மொழிங்க? மொழியா? நான் துபாயில் இருக்கும் போது இதெல்லாம் சேர்த்துட்டாங்களா? ஆமா. மட பசங்க இதெல்லாம் கிட்ட சொல்ல வேண்டாம். அட்லீஸ்ட் ஒரு டெலிகிராம் அடிக்க வேண்டாமா? மச்சு, யூ நோ சமையல்? சமையல்? சாச்சா, நான் சமையல் கட்டுக்குள்ள போனதே கிடையாது. வெரி குட், எக்ஸலன்ட், வண்டர்ஃபுல். இப்படித்தான் இருக்க வேண்டும் என்னுடைய லட்சிய மனைவி. ஒன்ன மாதிரிய பொண்ணுங்க எல்லாம் அடுப்படியை விட்டு வெளியே வரணும், அப்பத்தான் நம்ம நாடு உருப்படும். அப்ப சமையல் யார் பண்றது? நம்ம எதுக்கிட்ட இருக்கோம்? பொம்பளைங்களை சமையல் பண்ண விடலாமா? சொல்றா வச்சு, உனக்கு பாட தெரியுமா? பாட தெரியுமா? என்ன உனக்கு பிடிச்சிருக்கா? என்னடா அது காதுல கொள்ளிக்கட்டை வச்ச மாதிரி இருக்கு? இங்கிலீஷ் கொஞ்சம் இழுக்குது, அடிச்சது கொடைக்கானல். அப்ப குளிர் கொஞ்சம் இழுக்கத்தான் செய்ய. எங்க ஒரு பாட்டு பாடு, ஒரு ஆட்டம் ஆடு. குடும்பத்துக்கேத்த குத்து விளக்கு நீதாம்மா. டே மச்சான் அழகாந்திரா, உன் தங்கச்சி எனக்கு ஓகேடா. எனக்கு வாங்க.
அங்க எங்க சுத்தி அக்காக்கு நல்ல மாப்பிள்ளையா பாத்துட்டீங்க. ஆளு ஸ்மார்ட்டா தான் இருக்காரு அக்கா. இனிமே உங்களுக்கு ஜாலி தான். பை பை. கம் ஆன் ஜி, நம்ம ஃபேமிலி. ஓம் ஃபேமிலியா? எஸ். ஓ என்னடா இவனும் சிரிக்கிறான். அது ஒண்ணும் இல்ல மாப்பிள்ள, என் தங்கச்சிய பொண்ணு கட்டு வந்தாங்களா, நான் குடுக்கவே இல்ல, அதனால போறாம துபாய் மாப்பிள்ளாச்சா, அதை விட போறாம மாப்பிள்ள. எனக்கு இந்த ரூட் சரியில்லை, நான் இந்த ரூட்ல வர்றேன், நீங்க போங்க, நான் சுத்தி வந்துடுறேன். ஓஹோ, நீங்க வேற ரூட்ல வர்றீங்களா, வாங்க. டேய் டேய், வாடா. ஏன்டா எல்லாரும் எங்களை பார்த்து சிரிக்கிறீங்க? அண்ணே, இவளுக்கு ஜாதகம் சரியில்லை. என்ன நாகதோஷம்? அது தெரியாம வந்து மாட்டிக்கிட்டீங்களா? அண்ணே, இவள பொண்ணு பார்க்க வந்தவங்க எல்லாம் நொண்டி முடமாயிட்டாங்க. ஒருத்தனுக்கு ஃபேன் தலையில விழுந்து பைத்தியம் பிடிச்சிருச்சு. அங்க பாருங்க அவன் தான் மாட்டிக்கிட்டா, 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 ஜிங்கிட்டா, ஜிஜிங்கி, ஜிங்கிட்டா, ஜிஜிங்கிட்டா, மாட்டிக்கிட்டா, ஜிஜிங்கிட்டா, ஜிஜிங்கி, ஜிங்கிட்டா. பாத்தியாடி, உன்னை பொண்ணு பார்க்க வந்ததுக்கே என் பையனுக்கு இந்த நிலைமை ஆயிடுச்சு. ஏப்பா, நீ நல்லா தானே இருக்க, உனக்கு வேற பொண்ணே கிடைக்கலையா? இவள கல்யாணமே பண்ணிக்கிட்ட, என்ன ஆக போறியா எனக்கு ஒண்ணும் தெரியல. டேய் வாடா, வா வா, வீட்டுக்கு வாடா, நீ வாடா. இருமா, நான் வாடா நிக்கிறேன். டேய் பிடி பிடிடா. டேய் மாட்டிக்கிட்டா, 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 அவர் மாட்டிக்கிட்டா. என்ன இது, பர்ஸ்ட் நைட் ரூம் குள்ள நுழைஞ்சனா இல்ல மீன் மார்க்கெட் குள்ள நுழைஞ்சிட்டா? ஒண்ணுமே புரியலையே. ஐயோ, பெரிய மீன்ல இருந்து சின்ன மீன் வரைக்கும், கெண்டையில இருந்து கெடுத்து வரைக்கும் கட்டி தொங்க விட்டானே. எல்லா பெட்ரூம்லயும் கொசு வலை தொங்கும், இப்ப மீன் வலைய தொங்க விட்டானா? ஐயோ, நாத்தம் குடல புடுங்குது, பால் இருக்கும் பழம் இருக்கும் பாங்க, இங்க ஒன்னையுமே காணுமே. என்னங்க மூக்குல கைய வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? இங்க அடிக்கிற நாத்தத்துக்கு மூக்குல மட்டும் இல்ல, நாக்கையே கையில புடுங்கி வெளியேறி நம்படி. எங்கடி பாலும் பழமும்? இதோ மீன் வறுவல் பாலு. மூரி மாமா போயிட்டானா? மீன் வறுவலும் பாலுமா? ஏன் பாலுக்கு பதில ஒரு கிளாஸ் சாராயத்தை நடுவில் வச்சு கொண்டு வந்தா கப்புட அடிச்சு இந்த மீன் துண்டை சாப்பிட்டு படுத்துக்க வரல? கட்டில மட்டும் அதுக்கடி மரத்தை செஞ்சீங்க, அதே சுறா மீனா திமிங்கிறதைய பொழுது போட்டு என்ன படுக்க வச்சிருந்தீங்கன்னா நானும் நாத்தோட நாத்தமா நாரிட்டு போறேன். நீங்க உங்களுக்கு துபாயில எவ்வளவு சொத்து தேரும்? ஏண்டி ஃபர்ஸ்ட் நைட்ல கேக்குற கேள்வி அடி இதெல்லாம் சொல்லுங்க. 10 எண்ணெய் கிணறு இருக்கு, நீயும் உங்க அண்ணன் வந்து ஏத்தம் போட்டு இறைச்சுக்குங்க. அது இல்லைங்க, நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டா ஒன்னோ ரெண்டோ கப்பலை என் பேர்ல எழுதி வைப்பீங்கன்னு அண்ணன் தான் சொல்லிச்சு. ஓ அதுவா, எனக்கு துபாயில 10 கப்பல் இருக்கு, அதுல ஒன்னோ ரெண்டோ உன் பேருக்கு எழுதி வைக்கலாம்னு நினைச்சேன். அப்புறம் உனக்கு கத்தி கப்பல் வேணுமா இல்ல நீர்மூழ்கி கப்பல் வேணுமா? இல்லைங்க, நிறைய சக்கரம் எல்லாம் வச்சுக்கிட்டு நீளமா தண்ட வாரத்துல குச்சு குச்சு குச்சுன்னு போமே, அந்த கப்பல் தான் வேணும். அடியே, அது கப்பல் இல்லடி, ரயில். போங்கங்க, அதுதான் கப்பல் எங்க அண்ணன் சொன்னாரு. கப்பல் மட்டுமா சொல்லுவான்? எவனாவது இடிச்சு வாங்க கிடைச்சா ஹெலிகாப்டர் கூட சொல்லுவான். விடிக்கிட்டு அவனுக்கு நான் ஒரு முடிவு பண்ணிடுறேன். யூ நோ எக்ஸ்பீரியன்ஸ் சாந்தி முகூர்த்தம்? Yes, yes, I know experience 5 times. அடி பாவி, மேல் நாடு கீழ் நாடு எல்லாம் சுத்திட்டு இங்க ஒரு நல்ல பொண்ணு கிடைக்கும்னு வந்தேன், நீயும் கெட்டு போன பொண்ணு தானா? ஐயோ, நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. சாந்தி முகூர்த்தம்னு ஒரு சினிமா வந்திருக்குல்ல, அதுதான் 5 தடவை பார்த்தேன்னு சொன்னேன். ஓஹோ, அப்போ இப்ப நான் பேசின இங்கிலீஷும் உனக்கு புரியல இல்ல? எங்கடி மேல உங்க அண்ணன் என்னடானா, என் தங்கச்சி வாய திறந்தா இங்கிலீஷ் பொத்து பொத்துன்னு வெளியே வந்து விழும்னு சொன்னான். உன்னை பார்த்த முத மாப்பிள நான் தான் சொன்னான். வெளிய விசாரிச்சு பார்த்தா எனக்கு முன்னால 7-8 பேர் பாத்துருக்கானுங்க. அத்தனை பேருக்கு கை காலு இடுப்பு மண்டையோட எல்லாம் தனித்தனியா கண்டு போயிருக்கு. சுத்த சீட்டிங் ஃபேமிலி. இப்ப நான் இருக்கிற நிலைமைய பார்த்தா எப்படி இருக்கு தெரியுமா? உங்க அண்ணன் என்ன வலை போட்டு புடிச்ச மாதிரி இருக்கு. வாட் இஸ் யுவர் நேம் டே? அப்படின்னா பல்லுகள்ல கண்டு ஓடிடு. இனிமே இந்த வாயை திறந்த இங்கிலீஷ் பேசினே வாய கை விட்டு கிழிச்சு போடுவேன். உன்னை பத்தின டீட்டெயில் பூரா வெளியே விசாரிச்சுட்டு வந்து காண்டி உன நான் தோடுவேன்.